வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9 3 8 0 8 5 5 0 3 0. ஓம் சாயி நமோ நமோ, ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமோ, சத்குரு சாயி நமோ நமோ. அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர் அன்பர்களுக்கு உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனையின் அன்பான வணக்கம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை கட்டாயம் செய்யணும். எதம்மா செய்யணும் அப்படின்னா, நம்ம பக்கெட்ல குளிக்கிறோமோ அல்லது பைப்ல குளிக்கிறோமோ எப்படி குளிச்சாலும் சரி, குளிச்சு முடிச்ச உடனே நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன், குளிக்கிறதுக்கு முன்னாடி கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மி சன்னித்தியம் குரு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தொம்பு கையில தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அனைத்து நதிகளும் அங்கே நமக்கு வந்து விடுகிறது அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். அது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீராம ரட்ச அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லணும். ரட்சை அப்படின்னா காப்பாத்துறது. அப்ப ஸ்ரீராமன் எனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராம ரட்ச அப்படின்னு சொல்லி இந்த நாம குளிச்சுட்டு வெளியில வரணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் குளிப்பாட்டும் பொழுது ஒட்ட ஒட்ட தண்ணி எல்லாத்தையும், பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் மகள ஊத்தி ஒரு பொட்டு தண்ணி இல்லாம குளிப்பாட்ட கூடாது. நிச்சயமாக நாம குளிக்கும் பொழுதும் சரி, குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் பொழுதும் சரி, கொஞ்சமாவது அதுல தண்ணியை வச்சிடணும். அப்போ நமக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி ஊத்தும் பொழுதும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையை சுத்தி ஸ்ரீராம ரட்ச அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து துண்டு எடுத்து துடைக்கணும். நாம குளிக்கும் பொழுதும் சரி ஸ்ரீராம ரட்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடைக்கணும். அதே மாதிரி துடைக்கும் பொழுது முதல்ல முதுகதான் துடைக்கணும். ஏன் அப்படின்னா முதுகு பகுதியில தான் மூதேவி இருக்கா, அதனால மூதேவி வெளியில துரத்திடணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதேவியான மகாலட்சுமி முகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் முகத்தை நம்ம துடைக்கணும். குழந்தைங்களுக்கும் சரி முதுக முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முகத்தையும் தலையையும் தொடைக்கணும். இதுல ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அப்படின்னா முதுகு பகுதியில இருக்கக்கூடிய தண்டு வடம், அந்த தண்டு வடத்துல ஈரம் அதிகமாக இருக்கும் பொழுது சளி அதிகமா பிடிக்கும். அப்ப சளி பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல முதுகு பகுதியை தொடைக்கணும் அப்படிங்கிறது. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்ததுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம். இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். எனவே இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கடைபிடிக்க நாம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லும் பொழுதுதான், செல்லும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் அதை கடைபிடிப்பாங்க. ஏன் அப்பாவோட சொத்து எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்பாவோட சொத்து வரணும்னு நினைக்கிறோமே, அப்பா சொல்லி கொடுத்த கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்கத்தை நாம ஏன் கடைபிடிக்கணும்னு நினைக்கல. அப்பா சுத்தம் மட்டும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படும், ஆனா அவங்க சொல்லி கொடுத்த பழக்கத்தை அவங்களுடைய பண்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லையே. அது தவறு தானே? சொத்து மட்டும் பயன்படுத்தலாம், பண்பாட்டை பயன்படுத்த வேண்டாமா? அதுவும் நமக்கு வேணும். எனவே வாழ்க்கையில் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர.